வானொலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இந்த ஒரு தகவல் கதை தொகுப்பினை கேட்கலாம். அள்ள அள்ள குறையாதது அட்சய பாத்திரம், அது நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் போட போட நிரம்பாத ஒரு பாத்திரம் உண்டு, அது என்ன தெரியுமா? நம்மளில் பல பேர்கிட்ட அந்த பாத்திரம் உண்டு, அதுதான் பேராசை அப்படிங்கிற பாத்திரம். அதை வந்து நிறைவு செய்யவே முடியாது. பேராசையை பற்றி சூஃபி இலக்கியத்தில் ஒரு பிரபலமான கதை உண்டான், அதை ஒரு பெரியவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு மன்னர் நகர் வலம் போயிட்டுருக்கார். ஒரு பிச்சைக்காரன் மன்னர் எதிரில் வரான், பிச்சை போடுங்கங்கிறான். என்னுடைய அமைதியை கெடுக்காதே போங்கிறார் மன்னர். அவன் சிரிக்கிறான், அரசே உங்களுடைய அமைதி கெடக்கூடிய நிலையில் இருந்தால் அதுக்கு பேர் அமைதியே கிடையாது அப்படின்னானா. எதிரில் நிற்கிறது வெறும் பிச்சைக்காரன் இல்லை, யோகி அப்படிங்கிறத மன்னர் புரிஞ்சுக்கிட்டார். துறவியே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, கொடுக்குறேன்னாரா. அந்த துறவி மறுபடியும் சிரிக்கிறார், அரசே உங்களால் முடியாததையெல்லாம் கொடுக்க முடியும்னு சத்தியம் செய்யாதீங்க அப்படின்னார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சார். நகர் வலத்தை பாதையிலேயே நிறுத்தினார். வாங்க அரண்மனைக்குன்னார். துறவியை அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டார். துறவி தன்கிட்ட இருந்த பிச்சை பாத்திரத்தை நீட்டினார். இது நிறைய எனக்கு பொற்காசுகள் வேணும் அப்படின்னாராம். அவ்வளவு தானா இது ஒரு பெரிய காரியமா அப்படின்னு கையை தட்டினாராம் மன்னர். ஒரு பெரிய தாம்பாளம் நிறைய பொற்காசுகள் வந்து சேர்ந்தது, அதை அள்ளி போட்டார். போட போட அந்த பிச்சை பாத்திரம் நிரம்பவே இல்லை. பொற்காசுகள் போட போட அவ்வளவையும் உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்குது. அரசாங்க கஜானாவே காலி ஆகிட்டுது. மூட்டை மூட்டையாக பொற்காசுகளை கொட்டி பார்த்துட்டாங்க, அது முழுங்கிக்கிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த பிச்சை பாத்திரம் வந்து நிரம்பவே இல்லை. அரசர்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. அப்படியே பொத்துன்னு துறவி காலில் விழுந்தார். அப்போ அந்த துறவி சொன்னாராம், மன்னா இந்த பிச்சை பாத்திரத்தை உங்களால் மட்டும் இல்லை வேற யாராலையும் நிரப்ப முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, இது வந்து சாதாரண பிச்சை பாத்திரம் இல்லை, பேராசைகளோடு வாழ்ந்து செத்துப்போன ஒரு மனிதனின் மண்டை ஓடுது அப்படின்னாராம். பாருங்கள், இதுதான் அந்த சூஃபி இலக்கிய கதை. செத்த பிறகும் நிறைவு இல்லைன்னா அது எப்பேற்பட்ட பேராசையாக இருக்கும்னு யோசித்து பார்த்துங்க. நம்மளும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தார். அழகு அறிவு படிப்பு எதுவும் தேவையில்லை, பணம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு பார்க்குறவங்க கிட்டெல்லாம் சொல்லி வச்சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பணக்காரர் கிடைச்சார். அவர் சொன்னார், இதை பாருங்க, எனக்கு 20 வயசில் ஒரு மகள், அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 2 லட்சம் பணம் கொடுப்பேன். 25 வயசில் ஒரு பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 2.5 லட்சம் தருவேன். 30 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 3 லட்சம் தருவேன், என்ன சொல்கிற அப்படின்னாராம். இவன் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் மெதுவாக அவரை நிமிந்து பார்த்து, ஏன் சார் உங்ககிட்ட 50 வயசில் ஏதாவது பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டானா. ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார், பணம் கட்டினார், தோற்று போயிட்டார். மறுபடியும் போனார், பணம் கட்டினார், தோற்று போனார். அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம், ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா, இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம். விட்டதையெல்லாம் மொத்தமாக எடுக்க வேணாமா சார், அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேன்னார் அவர். இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு மனநோய். மனநோய்களில் பல வகை உண்டு. மனநோய்கள் பிரிவு அட்டவணையில் சூதாட்டம்ங்கிறது அவதியுறும் நோய் அப்படிங்கிற தலைப்பில் வருது. சூதாட்டம் வந்து 2 வகைப்படும்னு சொல்கிறாங்க உளவியல் நிபுணர்கள். ஒரு வகை எப்படின்னா, நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையிறதுக்காக ஈடுபடுறது. பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு ஆர்வம். கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசில் உள்ள விபரீத பிணைய சுபாவம், இதெல்லாம் அதுக்கு காரணம். இன்னொரு வகை எப்படின்னா, சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாகிடுறது. செய், ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியும், நாம் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். இதனால் நமக்கும் கஷ்டம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும். அப்படி இருந்தும் சூதாடுவாங்க. இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்டுருவான், கடன் வாங்குவான், திருடுவான், இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இவனை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான். என்ன காரணம்னா, இது மாதிரி ஆளுங்கக்கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறது இல்லை. சில விசேஷமான குணங்கள் இவங்ககிட்ட உண்டு. எதிர்ப்பு உணர்ச்சி, சிறுபிள்ளைத்தனம்,
சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு, பொறுப்பில்லாத தன்மை, நெறி தவறி நடக்கிறது எல்லாம் இவங்ககிட்ட உண்டு. ஆனால் வெளிப்பார்வைக்கு ரொம்ப சிநேகமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. ஆதாயம், சுயலாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க. இவங்க கேட்குறப்ப நாம் பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேலே அவாண்டமாக பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாளில் நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறுனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க. தோற்று போகிறத ஒரு படிப்பினையாக வந்து இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. தோற்று போகிறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம். தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டு இன்பம் அடையிறதுக்கு தன்வாதை சுகம் அப்படின்னு பேர். இவங்கள்லாம் அந்த ரகம். சில பேர் எப்படி தெரியுமா, மந்திர எண்ணங்களை வந்து வரவழைச்சிக்கிறது, சூதாடுறதுக்காக ஆஃபீஸில் வந்து கையாடல் பண்ணுறது, அடுத்தவங்கக்கிட்டேருந்து திருடுறது. இந்த மந்திர எண்ணம் தீவிரமாச்சுன்னா ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. தோல்வி தான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க. தன்னால் வந்து பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும், அதாவது இந்த ஜாக்கிகள், அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கள்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. சில சூதாடிகளை வந்து ஆராய்ஞ்சி பார்த்ததில் என்ன தெரிய வந்தது தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தை பருவத்தில் அன்புக்காக ஏங்கினவங்களாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாம், உதவிகளை பெற முடியாதவங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. அதிர்ஷ்ட தேவதை தன்னோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு. இவங்களை வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் பந்தயம், சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஆள் சொன்னால், என்னுடைய குதிரை வேகமாக ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன். அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தினம் ரெண்டு மாத்திரை வீதமாக கொடுக்க சொன்னார். முதல் நாள் ரெண்டு மாத்திரையை கொடுத்தேன், கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன், அவ்வளவுதான், அதுக்குள்ளே அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடி போச்சு, நான் இன்னும் உட்காரவே இல்லை, அதுக்குள்ளே பாஞ்சு ஓடி போச்சு அப்படின்னா, அடடா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உட்காந்தேன் அப்படின்னா. அவன் ஒரு ஆள் வேகமாக நடந்து போய்கிட்டு இருந்தான். அவன் வேகமாக நடக்கிறதுக்கு காரணம், வெயில் காலம், காலில் செருப்பு இல்லை, மணல் பாதை, அதுதான் வேகம். காலில் செருப்பும் இல்லாமல் கையில் குடையும் இல்லாமல் அந்த ஆள் வெயிலில் நடந்து போய்கிட்டுருக்கிறான். அந்த சமயத்தில் இன்னொருத்தன் குதிரை மேலே ஏறி அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் காலில் செருப்பும் இருந்தது, கையில் குடையும் இருந்தது. நடந்து போய்கிட்டு இருந்தவன் அந்த குதிரை ஆசாமியை பார்த்து கேட்டான், ஐயா நீங்களும் குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த செருப்பு என்னத்துக்கு, அதை எனக்கு கொடுத்து உதவலாமே அப்படின்னா. குதிரை மேலே உட்காந்துருந்தவன் யோசனை பண்ணி பார்த்தான், இவன் சொல்கிறது நியாயம்தானே அப்படின்னு சொல்லி தன்னுடைய செருப்பை கழட்டி அந்த வழிப்போக்கனுக்கு கொடுத்துட்டான். ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லி இவன் அதை வாங்கி காலில் மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் இவன் ஆரம்பித்தான், ஐயா நீங்கள் வந்து குதிரையில் போகிறதுனால போக வேண்டிய இடத்துக்கு வேகமாக போய் சேர்ந்துருவீங்க, அதனால் உங்கள் கையில் அந்த குடை என்னத்துக்கு, நான் நடந்து போயிட்டுருக்குறவன், ரொம்ப நேரம் நடக்க வேண்டியிருக்கும் இந்த வெயிலில், அதனால் அந்த குடையையும் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னா. குதிரை வீரன் யோசனை பண்ணி பார்த்தான், இதுவும் நியாயம்தானே அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. உடனே இறக்கப்பட்டு தன் காலில் இருந்த செருப்பை கொடுத்தது மாதிரியே தன் கையில் இருந்த குடையையும் இவங்கிட்ட கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவன் நிம்மதியாக புறப்பட்டான். இப்போ மறுபடியும் கை தட்டி அவனை நிறுத்தினான். கீழே நின்றுட்டு இருந்தவன், என்னப்பா ஏன் என்னை நிறுத்தினேன், என்ன ஏதாவது வேணுமா உனக்கு அப்படின்னா குதிரையில் இருந்தவன். இவன் மெதுவாக வாயை திறந்து, அந்த குதிரையையும் என்கிட்ட கொடுத்துருங்களேன்னா. அந்த குதிரை வீரன் இப்போ ஒரு கணம் யோசனை பண்ணி பார்த்தான். உடனே என்ன பண்ணான் தெரியுமா, தன்கிட்ட இருந்த குதிரை சவுக்கை எடுத்தான். குதிரை சவுக்கால் அந்த ஆளை வாங்குவாங்கன்னு வீசி தள்ளிவிட்டான். இவ்வளவு சவுக்கடியும் வாங்கிக்கிட்டு இந்த ஆள் என்ன பண்ணான் தெரியுமா, சிரிக்கிறான். அடி வாங்கிட்டு யாராவது சிரிப்பாங்களா? குதிரை வீரனுக்கு ஒன்றும் புரியல, என்னப்பா அது ஏன் இப்படி அடி வாங்கிட்டு இப்படி சிரிக்கிறியே அப்படின்னு கேட்டான். இப்போ அந்த வழிப்போக்கன் சொல்கிறான், ஐயா நான் இப்படி சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்கு, இப்படி குதிரை கேட்டு உங்ககிட்ட அடி வாங்கலைன்னு வச்சுக்கோங்க, என் உயிர் உள்ள வரைக்கும் மனசில் ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், செருப்பையும் குடையையும் கேட்ட உடனே கொடுத்தவன் குதிரையையும் கேட்டிருந்தா கொடுத்துருப்பானோ அப்படிங்கிற பேராசையில் ஏங்கிக்கிட்டே இருந்திருப்பேன். இப்போ உங்ககிட்ட அடி வாங்கின பிறகு என்னுடைய அந்த சந்தேகம் தீர்ந்து போச்சு, என்னுடைய ஆசைக்கு எல்லை எது அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சுட்டுது,
அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டானான். ஆசைக்கும் எல்லை உண்டு அப்படிங்கிறத விளக்கறதுக்காக வாரியார் சுவாமிகள் சொல்கிற கதை இது. இந்த காலத்துலேயும் ஒருத்தன் அது மாதிரி குடை செருப்போட குதிரையில் போய்கிட்டு இருந்தான். எதிரில் நடந்து வந்தவன், ஐயா உங்கள் குடையை எனக்கு கொடுங்களேன்னு கேட்டான். உடனே அவன் குதிரையிலேருந்து கீழே குதிச்சு அவனை சாட்டையால் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொருத்தர் அந்த வழியாக வந்தவர் இதை பார்த்தார். ஏன்பா, அவன் கேட்டான், உன்னால் முடியல என்ன இல்லைன்னு சொல்லிட வேண்டியது தானே, அதுக்காக ஏன் இப்படி அவனை போட்டு அடிக்கிறேன்னு கேட்டார். உங்களுக்கு விவரம் புரியாது சார், காலம் ரொம்ப கெட்டு போச்சு, கேட்டதை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த குதிரையே என்னோடது, அவன் திருடிக்கிட்டு போகிறான் அப்படின்னு என் பேரில் புகார் கொடுக்க ஆரம்பிச்சிருவான் சார் அப்படின்னா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னு கேட்டார் அவர். ஏற்கனவே அது மாதிரி ஒருத்தன் பேரில் புகார் கொடுத்துட்டு தான் இந்த குதிரையை நான் தள்ளிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். தானத்தில் சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படின்னு அதுக்கு ஒரு பதிலும் சொல்கிறவங்க உண்டு. நிதானம் வந்து ரொம்ப அவசியம், அதுவும் இன்றைய உலகத்துக்கு ரொம்ப அவசியம். இன்றைக்கி உலகம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது, பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களால் கூட அப்படி இருக்க முடியறதில்ல. பொறுமையை சோதிக்கிறது மாதிரி பல சம்பவங்கள், அதையெல்லாம் சந்தித்தே தீர வேண்டியிருக்குது. எங்கே போனாலும் க்யூவில் நிற்க வேண்டியிருக்குது, எங்கே போனாலும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ கூட நீங்கள் நிதானமாக பொறுமையாக நடந்துக்க தெரியலன்னா உங்களுக்கு சிடுமூஞ்சி முசுடு இப்படிலாம் பேர் வச்சுருவாங்க, அது உங்களுக்கு தேவையா? சரி, வாழ்க்கையில் வந்து பொறுமைசாலின்னு பேர் வாங்கிறதுக்கு என்ன வழி? முதல் பாயிண்ட், நீங்கள் நினைக்கிறது எதிர்பார்க்கறது செய்கிறது எல்லாமே 100% கரெக்டாக நடக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதில் ஓரளவுக்கு தவறு நடக்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தே இருக்கணும், ஓரளவுக்கு வந்து அதை அனுமதிக்கணும். ஒரு நண்பரை வந்து 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறீங்க, 6 மணிக்கு அவர் வரலை, உடனே பொறுமை இழந்து நடந்துக்கப்படாது. ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகலாம், ஒரு வர்ற வழியில் வந்து பஸ்ஸு கூட ஏதாவது டிராஃபிக்கில் மாட்டியிருக்கலாம், அதெல்லாம் எதிர்பார்த்தே கொஞ்சம் காத்திருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சில சமயம் டிலே ஆகிறது கூட நல்லதாக முடியும். ஒரு பஸ்ஸை தவற விட்டுட்டு ஐயோ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தால் பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அடுத்தபடியாக வர்ற பஸ்ஸு நேரடியாக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் விடுற பஸ்ஸாக கூட இருக்கலாம், அது உங்களுக்கு முன்னாடி தெரியாதுல்ல. சில நெருக்கடியான சூழ்நிலைகளை வந்து தமாஷா எடுத்துக்கிறதுக்கு பழகிக்கணும். சில இடங்களுக்கு போகிறப்ப காத்திருக்கிறதுக்கு நம்ம மனசை தயார்படுத்திக்கிட்டே போகணும். ஒரு ரயிலுக்கோ பஸ்ஸுக்கோ அல்லது விமானத்துக்கோ கப்பல் பிரயாணத்துக்கோ போகிறப்போ அங்கே போய் நீங்கள் மணிக்கணக்கில் கூட காத்துக்கிட்டு தான் இருக்கணும், புறப்படுற நேரம் கூட மாறலாம். நீங்கள் போய் சேர்ந்ததும் அது உடனே புறப்படணும்னு கட்டாயமாக என்ன? அது மாதிரி சமயத்தில் படிக்கிறதுக்குன்னு சில சுவாரஸ்யமான புத்தகங்களையும் கையில் எடுத்துக்கலாம். உங்களை சுற்றி எவ்வளவோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லை, அதையெல்லாம் வேடிக்கை பாருங்கள். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தில் உண்மையாகவே நமக்கு ஒரு அக்கறை இருந்தால் நமக்கு போர் அடிக்காது. சில கோயில்களில் பார்த்துருப்பீங்க, தரிசனத்துக்காக பக்தர்கள் 4 கணக்கில் காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களாம் அழுத்துக்கிறது இல்லை. ஆண்டவனை தரிசிக்கணுங்கிற உண்மையான அக்கறை இருக்கிறதுனால அவங்களுக்கு போர் அடிக்கிறது இல்லை. ஆனால் சில சினிமா தியேட்டரில் கூட பார்க்கலாமே, சினிமா க்யூ கூட அப்படி தான், சாயந்தரம் 6 மணி ஆட்டத்துக்கு காலம்பரம் 6 மணிக்கே போய் கூட காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்காது, படம் பார்க்குற ஆர்வம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் பழக்கப்படுத்திக்கணும், லிவ் ஃபார் தி மூமெண்ட் அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். ரொம்ப பேர் எப்படின்னா அடுத்தபடியாக நடக்க போகிற விஷயத்திலேயே கவனமாக இருப்பாங்க, அந்த நினப்புலேயே இந்த நிமிஷத்தை பொறுமை இல்லாமல் கழிப்பாங்க. ஒருத்தர் இருக்கார், அவர் எப்படின்னா ஆஃபீஸ் முடிகிறதுக்குள்ளேயே சார் சார் 5 மணிக்கெலாம் ரெடியாக இருங்க, நாம் அந்த ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னு 4 மணிலேருந்து சொல்லிகிட்டு இருப்பார். 4:55 பரபரப்பாக ஓடி வருவார், 2 பேரும் புறப்படுவோம், ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பே சார் சார் சாப்பிட்டு முடித்ததும் நேராக ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம் அப்படிம்பார். பரபரக்க சாப்பிட்டு முடிப்பார், புறப்படுவார். ஜவுளி கடையில் அவசர அவசரமாக சீக்கிரம் பில் போடுங்க சார், சினிமாவுக்கு நேரம் ஆகிடும்பார். சினிமா தியேட்டரில் உட்காந்து அடுத்தபடியாக எங்கே டின்னர் சாப்பிட்றதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பார். ராத்திரி படுக்கையில் விழுந்ததுக்கு அப்புறமும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது எப்போவும் அடுத்த நிமிஷம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த வருஷம், இதுதான் அவங்க சிந்தனை. இந்த நிமிஷ என்ஜாய்மெண்ட்டை அவங்க வந்து இழந்துடுறாங்களாம். அதனால தான் வாழ்நாள் பூரா பொறுமையின்மை அவஸ்தை அல்லல். அதனால் நாம் எல்லோரும் வாழ்க்கையில் நிதானமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா? அதுக்காக இந்த நிதானத்துக்கு வேறு விதமான அர்த்தம் பண்ணிக்கப்படாது. ஒருத்தர் அப்படித்தான், ஒரு தடவை ஒரு அவருடைய குதிரை காணாமல் போயிட்டு தான்,
அதுக்காக அவர் கவலைப்படலை, நிம்மதியாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். என்ன சார் இது, உங்கள் குதிரை திருட்டு போயிட்டுதுங்கிறீங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொல்லியிருக்கார், நல்ல வேலை சார், கட்டியிருந்த குதிரை காணாமல் போயிருக்குது. நான் அது மேலே உட்காந்துருக்கிற சமயம் அது காணாமல் போயிருந்ததுன்னா, திருட்டு போயிருந்ததுன்னா, நானும் சேர்ந்தில் காணாமல் போயிருப்பேன் அப்படின்னாராம். எவ்வளவு நிதானமான ஆள் பாருங்கள். ஒரு ராஜா இருந்தார், நாடு பூராவும் நிறைய மரங்களை நட்டு வளர்க்கணுங்கிறது அவரோட ஆசை. தானே அதுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னு நினச்சார். அரண்மனையை சுற்றி மரங்களை நட்டு வளர்த்தார். இதை பார்த்துட்டு ஜனங்களும் அவங்கவுங்க வீட்டை சுற்றி மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தாங்க. கொஞ்ச காலத்தில் ஊர் பூரா பசுமையாக மாறிச்சு, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல போகிற கதை வேறு. அதாவது அந்த ராஜா ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையை சுற்றி இருக்கிற விதவிதமான மரங்களை எல்லாம் போய் பார்த்தார். எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் விசாரித்தாராம். எந்த மரமும் சந்தோஷமாக இருக்கிறதா தெரியல. அது அதுக்கும் மனசில் ஒரு குறை. முதல்ல ஆலமரத்துக்கிட்ட போனார். அது சொல்லிச்சு, மண்ணா, நான் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கிறேன், அடர்த்தியாக இருக்கிறேன், கிளையெல்லாம் நாலு பக்கமும் நல்லா படர்ந்து தான் இருக்குது, இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இருக்கிறதா தெரியல எனக்கு. என்னுடைய பழம்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, என் கண்ணுக்கு சரியாக புலப்பட மாட்டேங்குது. நான் இருக்கிற சைஸுக்கு என்னுடைய கிளையில் இருக்கிற பழம்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கணும், அது இத்தனூண்டு இருக்கிறது எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது. இப்படி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஒரு நல்ல புயல் வந்ததுன்னா பேசாமல் சாஞ்சு விடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு புலம்புது ஆலமரம். சரி இருக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு ராஜா அடுத்தபடியாக ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போனார். அதுவும் புலம்ப ஆரம்பிச்சுட்டுது. நான் கூட பெரிய மரம் தான், இல்லை இலையெல்லாம் அழகாக தான் இருக்குது, பழம் அழகாக இருக்குது, இருந்தாலும் உள்ள விஷயம் இல்லையே, அத்தி பழத்தை புட்டு பார்த்தா அத்தனையும் சொத்தை அப்படின்னு பழமொழியே உண்டாயிட்டுதே, இப்படி ஒரு கெட்ட பேரோடு நான் இருக்கணுமா அப்படின்னு புலம்புது அது. சரி இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்தபடியாக வேப்ப மரத்துக்கிட்ட போனார். அது தன்னுடைய வேதனையை வெளியிட்டது. எனக்கு எவ்வளவோ மருத்துவ குணங்கள்லாம் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க, இருந்தாலும் என்ன பிரயோஜனம், என்னுடைய பழத்தை மனிதர்கள் யாரும் விரும்பி சாப்பிட்றது இல்லையே அப்படின்னு. ராஜா அடுத்தாப்புல இருந்து ஒரு பனை மரத்துக்கிட்ட போனார். நான் நல்லா உயரமாக தான் வளர்ந்துருக்கிறேன், மற்ற மரங்கள்லாம் என்னை வந்து அண்ணாந்து தான் பார்க்கணும், இருந்தாலும் என்கிட்ட நிழலுக்காக யாரும் வந்து ஒதுங்கிறது இல்லையே அப்படின்னது. என்ன இது, எல்லா மரமும் இப்படி திருப்தி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே ராஜா அடுத்தபடியாக அங்கே இருந்த ஒரு பைன் மரத்துக்கிட்ட போனார். அழகாக உயரமாக பசுமையாக தான் இருந்தது, ஆனால் பழமோ பூவோ கிடையாது. அதை நினச்சி அது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஓக் மரம் அது ஒன்று நின்றுட்டு இருந்தது. அது என்ன சொல்லிச்சுன்னா, இலையுதிர் காலத்தில் என் மேலே இருக்கிற எல்லா இலைகளும் உதிர்ந்து போடுது, முடி கொட்டின மனிதர்கள் மாதிரி மொட்டையாக நான் நிற்க வேண்டியிருக்குது, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டது. சரி புளிய மரம் என்ன சொல்லுது பார்ப்போம்னு அதுக்கிட்ட போனால், என்னுடைய நிழலில் யாருமே தங்க மாட்டாங்க, உடம்புக்கு சூடுன்னு ஒதுங்கி போயிடுவாங்க, அடிமரத்தை பார்த்திங்கன்னா பட்டையெல்லாம் உறிஞ்சி பார்க்குறதுக்கே கேவலமாக இருப்பேன் அப்படின்னு. அது முருங்கை மரம் என்ன சொல்லிச்சு தெரியுமா, என்னுடைய இலை காயெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு சத்து கொடுக்கறது வாசகம்தான், ஆனால் என் உடம்புல சத்தே கிடையாது, கொஞ்சம் வேகமாக காற்று அடிச்சதுன்னா முறிஞ்சி விழுந்துடுறேன், என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அது வருத்தப்பட்டது. ராஜா யோசனை பண்ணார், என்ன இது, மரங்கள் வந்து பூமியின் வரங்கள்னு சொல்கிறோம், மழை பெய்யறதுக்கு அதுதான் காரணம், பூமி செழிப்பாக இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம், வீடு கட்டுறதுக்கு மரம், நாற்காலி செய்ய உபயோகப்படுத்துறதுக்கும் அதுதான் உபயோகப்படுது, மனுஷனுக்கு வேண்டிய ஆகாரங்களையும் கொடுக்குது, இப்படிலாம் இருந்தும் எல்லா மரமும் நிம்மதி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சார். அப்போது அங்கே இருந்த ஒரு மகிழ மரம் அவர் கண்ணில் பட்டுது. அந்த மரம் மட்டும் கொஞ்சம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. உடனே ராஜா அதுக்கிட்ட போனார். உனக்கு மனசில் எதுவும் குறை இல்லையான்னு கேட்டார். இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு அந்த மகிழ மரம். அப்படியான்னு ஆச்சரியமாக கேட்டார் ராஜா. ஆமாம் மன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு முருங்கை மரத்தையோ வேப்ப மரத்தையோ கூட நட்டிருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல நடுறதுக்கு என்ன தேர்ந்தெடுத்துருக்குறீங்க, அதுவே எனக்கு பெருமை, அதுவே எனக்கு திருப்தி அப்படின்னு தான் மகிழ மரம். மகிழ மரம் சாதாரணமாக தான் இருக்கும், இளம் மஞ்சள் நிறத்தில் பூக்கள், அது காய்ந்தும் மனம் வீசும். மகிழ மரம் மாதிரி மன திருப்தியோடு வாழறதுக்கு நாம் கற்றுக்கணுமா. நாம் இந்த உலகத்தில் ஒரு நாயாவோ நரியாவோ கூட பிறந்திருக்கலாம், மனுஷனாக பிறந்திருக்கிறோம், அதுவே பெருமை தானே. இந்த நிறைவு தான் மகிழ்ச்சியின் ரகசியம். ஒரு பையன் அப்பா கிட்ட போய், அப்பா நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம் நானும், ஏண்டா அப்படி சொல்கிறேன்னு இருக்கார் அப்பா. நீங்கள் ஒரு கரடியாக பிறந்திருந்தா இந்நேரம் நானும் ஒரு கரடி குட்டியாக தானே இருந்திருப்பேன் அப்படின்னு நானும் பையன். ஒரு மாணவனை பார்த்தேன், என்ன தம்பி படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரித்தேன். அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான். நான் நல்லா தான் சார் படிக்கிறேன்,
இருந்தாலும் புத்தியில் சரியாக ஏறமாட்டேங்குது சார் அப்படின்னா, சரி இவனும் நம்ம ரகம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை. அதை பற்றி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார். மிருத்து புத்தின்னு ஒன்று இருக்கு தான். மிருத்துன்னா மண், மண்ணால் வந்து செவரு கட்டுறோம்ல, மண் சுவரில் வந்து ஆணி அடிக்கிறதும் சுலபம், அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம். அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்குறத சுலபமாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்தில் சுலபமாக மறந்தும் போயிடுவாங்க. இது மிருத்து புத்தின்னு பேர், மண் புத்தி. தாறு புத்தின்னு ஒன்று உண்டான். தாறுன்னா மரம், அதில் பச்சை மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறது சுலபம், ஆனால் அது எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஆசிரியர்கிட்டேருந்து கேட்டதை கவனமாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் இருக்கிறது தாறு புத்தி. பட்டை மரமாக இருந்தால் அதில் ஆணி அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும். அது மாதிரி கேட்குற விஷயம் மனசில் பதியறதும் கஷ்டம், அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சு இருக்கிறதும் கஷ்டம், கொஞ்ச காலத்தில் மறந்துடும். இன்னொரு வகை புத்தி ஒன்று உண்டு, அதுக்கு பேர் சிலா புத்தின்னு பேர். சிலான்னா கல். ஒரு கருங்கல்லில் நாலு தொலையை போட்டு ஒரு தொலையில் வந்து உளியை வச்சு அடித்தா மற்ற தொலை வழியாகவும் பிளந்து கல் ரெண்டாயிடும். அது மாதிரி சந்தியான இடங்களில் குறிப்பாக ஒரு பொருளை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு மற்றதையும் தெரிஞ்சுக்கிறது, அது சிலா புத்தின்னு பேர். வேணு புத்தின்னா என்ன தெரியுமா? வேணுன்னா மூங்கில். மூங்கில் கணுவில் ஒரு பக்கம் உளியை வச்சு அடித்தா ரெண்டு பக்கமும் பிளந்துடும். அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும், அது வேணு புத்தி. தைல புத்தின்னு ஒன்று உண்டு. தைலங்கிறது எண்ணெய். தண்ணியில் ஒரு துளி எண்ணெயை விட்டால் அது தண்ணி பூரா பரவுது, பரவி போடுதுல, அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமாக ஒரு கருத்தை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அது தைல புத்தி. கற்பூர புத்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா, கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே பிடிச்சிக்கும், ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோடு பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி. கறி புத்தின்னு ஒன்று. அது எப்படின்னா, கறியில் நெருப்பை வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும். அது மாதிரி காலம்பற சாயந்தர வேலைகளில் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார், அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை. கதளித்தண்டு புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. கதளிங்கிறது வாழை மரம். வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோடு கல்வி கற்கிறது கதளித்தண்டு புத்தி. இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட அடையாளம் காட்டுறாங்க. ஆசிரியர் சொன்னதில் நல்லது மட்டும் எடுத்துக்கிறவன் அண்ணம், ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியாக உட்காந்து சிந்திக்கிறவன் பசு. பசுமாடு அப்படி தானே, புல் கண்ட இடத்துல மேயும், அதுக்கப்புறம் நிதானமாக அசை போட்டுக்கும். ஆசிரியர் சொன்னதை தவிர வேற எதையும் சொல்ல முடியாதவன் கிளி. பல இடங்களில் பாடங்கள் கேட்டு கடைசியில் ஒன்றும் புரியாமல் போகிறவன் ஆடு. ஆடு வந்து ஒரு செடியில் வயிறார மேயாது, ஒரே செடியில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எருமைன்னு பேர். எருமை வந்து எப்படின்னா, குளத்து நீரை கலக்கி தான் குடிக்கும். அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம். இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம். ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். இலக்கண வகுப்பு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ், இதை பற்றிலாம் பாடம் நடத்துகிறார். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது என்ன காலம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னார் ஆசிரியர். சரின்னாங்க மாணவர்கள்லாம். நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். அதாவது, நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார். ஒரு பையன் மெதுவாக எழுந்திரிச்சு சொன்னான், இது எங்கே போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டான். 1816 செப்டம்பர் 11 பிரான்ஸ் தேசத்தில் உள்ள ஒரு மருத்துவமனை. அங்கே ஒரு இளம் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஆஸ்பத்திரியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறார். அவர் பேர் ரெனே லெனக். அவர் அன்னைக்கு காலையில் அந்த மருத்துவமனையில் அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறார். வார்டில் ஒரு படுக்கையில் ஒரு இளம் பெண் படுத்திருக்கிறார். அந்த பொண்ணுக்கு இருதய நோயாக இருக்கலாம்ங்கிறது மற்ற டாக்டர்கள் சந்தேகம். அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தருடைய இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கணும்னா நோயாளியின் மார்பில் டாக்டர் வந்து காதை வச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறது வழக்கம். ஆனால் இந்த பெண்ணும் வந்து இளம்பெண், அந்த டாக்டரும் புதுசாக சேர்ந்துருக்கிறவர், அதனால் பரிசோதனை பண்ண தயங்கினார். கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது அவருக்கு. அதாவது, அன்றைக்கி விடியற் காலையில் தோட்டத்தில் அப்படி வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ சின்ன பசங்கள்லாம் ஒரு மரக்கட்டையை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம். அதை அவர் பார்த்துருக்கிறார். அது என்ன விளையாட்டுனா,
ஒரு நீளமான மரப்பலகை, அதில் ஒரு முனையில் ஒரு பையன் தன்னுடைய காதை வச்சுக்கிட்டு இருக்கிறான், மறுமுனையில் இன்னொரு பையன் அந்த மரப்பலகையை ஒரு ஆணியால் கீறிக்கிட்டு இருக்கிறான். ஒரு முனையில் ஆணியால் கீறும் பொழுது மறுமுனையில் காதை வச்சுருக்கிற பையனுக்கு அந்த சத்தம் துல்லியமாக கேட்குது. அந்த டாக்டருக்கு காலையில் பார்த்த இந்த விளையாட்டு ஞாபகத்துக்கு வந்துட்டுது. உடனே என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு நீளமான காகிதத்தை எடுத்தார், அதை அப்படியே உருளை மாதிரி உருட்டினார். ஒரு முனையை அந்த நோயாளியின் மார்பில் இடது பக்கம் வச்சார், இன்னொரு முனையில் தன்னுடைய காதை வச்சார். என்ன ஆச்சரியம், நோயாளியின் மார்பில் நேரடியாக காதை வச்சு கேட்குறத விட துல்லியமாக கேட்டது இதய துடிப்பு. இதய துடிப்பு மட்டும் இல்லை, மூச்சு இழுத்து விடுறது, திரவ பொருள்களின் அசைவு, எல்லா சத்தமும் தெளிவாக கேட்குது. கிரேக்க மொழியில் ஸ்டெத்தாஸ் அப்படின்னா மார்பு, ஸ்கோப்பின் அப்படின்னா பார்ப்பதுன்னு அர்த்தம். அதனால் டாக்டர் ரெனே லெனக் தான் கண்டுபிடிச்ச கருவிக்கு ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு பேர் வச்சார். அவரே வந்து முதல் மாடலையும் செஞ்சார். அளவு ரொம்ப பெருசாக இருந்தது, சுலபமாக எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம், அது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அது. அதனால் அவரே அதை அப்புறம் ரெண்டு பிரிவாக தயார் பண்ணார். இது ரெண்டு துண்டையும் டாக்டர் தன்னோட கோட்டு பாக்கெட்டில் வச்சுக்கலாம், தேவைப்படுறப்ப எடுத்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்படி தான் அவர் ஆரம்பத்தில் பண்ணார். தன்னுடைய இந்த கண்டுபிடிப்பை பற்றி அவர் ஒரு புத்தகம் எழுதினார், நிறைய விற்றுது, புகழும் பணமும் சேர்ந்தது. பணமும் புகழும் வந்து சேர்ந்தது மாதிரியே அவருக்கு ஒரு நோயும் வந்து சேர்ந்தது. அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அவர் கண்டுபிடிச்ச கருவி தான் உபயோகப்பட்டு தான் அவரே அதை கண்டுபிடிச்சார். அவருக்கு வந்திருந்தது காச நோய். 1826 ஆகஸ்ட் 13 உலகத்தின் முதல் ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடிச்ச டாக்டர் ரெனே லெனக் காலமானார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி மரத்தால் செஞ்சு வச்சுருந்த ஸ்டெதஸ்கோப்பை தனக்கு வேண்டியப்பட்ட ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து என்னுடைய சொத்துக்கள்லேயே ரொம்ப வசந்தது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் 3 வெள்ளக்காரங்க சேர்ந்து இந்த கருவியில் சில மாற்றங்களை பண்ணாங்க. ஆனால் 1829 லண்டனில் டாக்டர் நிக்கோலஸ்ங்கிறவர் ஒரு காதால் இதய துடிப்பை கேட்குறத விட டாக்டர் ரெண்டு காதாலையும் கேட்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து 1852 ஜார்ஜ் காமான் அப்படிங்கிறவர் ரப்பர் டியூப்களை உபயோகப்படுத்தி ரெண்டு காதாலையும் கேட்குற மாதிரி ஒரு புதிய வடிவத்தை அதுக்கு கொடுத்தார். அதுக்கு பிறகு அது படிப்படியாக எவ்வளவோ மாற்றங்கள் இருந்தாலும் ஆரம்பத்தில் டாக்டர் ரெனே லெனக் உருவாக்கின அடிப்படை மாடலை யாரும் மாற்றி அமைக்கலைங்கிறது தான் முக்கியமான விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரி, அதில் ஒரு நோயாளி, காலை நேரத்தில் நர்ஸு அந்த பக்கமாக போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு நர்ஸு நர்ஸுன்னு கத்துறார். நர்ஸு அவசரமாக ஓடி வந்து என்ன விஷயம்னு கேட்டாங்க. சிஸ்டர் இங்கே பாருங்கள், உங்கள் டாக்டரை என் நெஞ்சில் அவர் காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னார் நோயாளி. சிஸ்டர் பதட்டப்படாமல், அதனால் என்ன, இந்த டாக்டர் பழமையான விஷயங்களில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், அதனால் ஸ்டெதாஸ்கோப்பை உபயோகப்படுத்தாமல் காதை வச்சு கேட்குறார், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாங்களாம். ஐயோ அதுக்காக இல்லை சிஸ்டர், இவர் என் நெஞ்சு மேலே தலையை வச்சது நேற்று ராத்திரி 9 இப்போ விடிஞ்சு போச்சு, இன்னமும் தலையை எடுக்கவே இல்லை, அதுக்காக தான் சந்தேகப்பட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னாராம். நமக்கு முன்னாடி நமக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு கிளாஸில் நமக்கு பழச்சாறு கொண்டாந்து வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உடனே நாம் என்ன பண்ணுவோம், எடுத்து கிடுகிடுன்னு சாப்பிட்ருவோம் அடுத்தவங்க யாரும் வர்றதுக்குள்ள. அதை விட்டுட்டு அதை கொண்டாந்து வச்சவர்கிட்டயே அதோட விலை என்ன அப்படி இப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருப்போம், நாம் கேட்க மாட்டோம். ஆனால் காந்திஜி அப்படி கேட்டாராம். எப்போ தெரியுமா, 1935 அந்த வருஷம் 1 ஒரு நாள் காந்திஜி டெல்லியில் இருக்கிறார். அப்போ அவருக்கு 2 மாம்பழச்சாறு கொண்டாந்து கொடுக்குறாங்க, அதை வாங்குறார். இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டார் காந்திஜி. யார்கிட்ட கேட்டார்னா மனுபன் காந்திகிட்ட கேட்குறார். அவங்க தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க. காந்திஜிக்கு உதவி செய்கிறதுக்காக அவர் கூடவே இருந்தவங்க அவங்க அவங்ககிட்ட தான் கேட்குறாரு. காந்திஜி சும்மா வேடிக்கைக்காக இப்படி கேட்குறாருன்னு நினச்சிட்டாங்க அந்த அம்மா. அதுவும் இல்லாமல் அதோட விலையை கேட்டால் காந்திஜி நிச்சயமாக அதை சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற பயம் வேறு. அதனால் அந்த அம்மா பதில் எதுவும் சொல்லாமல் கம்முன்னு இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, அந்த பழச்சாறு வச்ச இடத்துல அப்படியே இருக்குது, வச்ச இடத்துல வச்சபடியே இருக்குது. காந்திஜி அதை சாப்பிடவே இல்லை. மனுபன் காந்தி பார்த்தாங்க, மெதுவாக காந்திஜிக்கிட்ட போய் அதை சாப்பிடுங்களேன் அப்படின்னாங்க. பழச்சாறு விலை என்னன்னு கேட்டேன், அதுக்கு பதில் இல்லை, அது முதல் தப்பு. பதிலை எதிர்பார்த்திருந்தும் அதை பற்றி விசாரிக்கலை,
அது ரெண்டாவது தப்பு. இப்படி ரெண்டு தப்புகளை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது எப்படி அப்படின்னு கேட்டாராம் காந்திஜி. மனுபன் காந்தி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. காந்திஜி தொடர்ந்து சொன்னாராம், இப்போ என் முன்னாடி வச்சுருக்கிற இந்த பழச்சாறு விலை சுமாராக ஒரு 1,500 ரூபாயாவது இருக்கும். அது அந்த காலத்து மதிப்பு. இந்த பழச்சாறு இல்லாமல் கூட என்னால் இருக்க முடியும். ஆனால் அவசியமான பொருள்களை வாங்கிறதுக்கு கூட சக்தி இல்லாத மக்கள் இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ எனக்கு என்னத்துக்கு இந்த விலை உயர்ந்த பானம்? இதை இப்போ நான் சாப்பிட்டா என் உடம்பு வேணும்னா ஆரோக்கியமாகலாம், ஆனால் என் மனசு அமைதி அடையாது. எனக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் முக்கியம். அதனால் இதை நான் சாப்பிட மாட்டேன், எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னாராம். அந்த சமயத்தில் ஒரு அகதி பொண்ணு ரெண்டு குழந்தைகளோட காந்திஜியை பார்க்குறதுக்காக வந்தது, வணக்கம் சொல்லிச்சு. காந்திஜி உடனே தனக்கு முன்னாடி இருந்த பழச்சாற்றை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்டேயும் குழந்தைகள்கிட்டேயும் கொடுத்து சாப்பிட சொன்னார். அவங்க அதை வாங்கி ரொம்ப சந்தோஷத்தோடு சாப்பிட்டாங்களாம். அதை பார்த்த காந்திஜி முகத்தில் ஒரு புன்னகை, ஒரு பரவசம், ஒரு திருப்தி, அவர் மனசு நிறைஞ்சிருந்தது. அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவன் எனக்கு எப்பவும் சரியான சமயத்தில் கை கொடுப்பாருங்கிறது அதுக்கு இதுதான் அத்தாட்சி. நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்போ கூட கடவுளின் கருணையால் அந்த சூழ்நிலை என்னை பாதிக்கலை. என் கூட இவ்வளவு நாள் பழகியும் கூட இங்கே இருக்கிறவங்க எனக்கு அதிக விலையுள்ள பழரசத்தை கொடுத்தாங்க. ஆனால் சரியான நேரத்தில் அதை சாப்பிட வேண்டியவங்களை என்கிட்ட அனுப்பி வச்சு என்னை சந்தோஷப்படுத்தினார் கடவுள், அவருக்கு நன்றி அப்படின்னாராம் மகாத்மா காந்தி. உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம்னு சொன்னார் பாருங்கள். அதை நாம் எல்லாரும் மனப்பூர்வமாக இன்றைக்கி சிந்திச்சு பார்க்கணும். இந்த காலத்தில் எல்லாரும் அப்படியா நினைக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், தினமும் காலையில் ஒரு காஃபி சாப்பிட உட்கார்ற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சேருவார் கரெக்டாக. உடனே அவரும் தனக்குன்னு வந்திருக்கிற காஃபியை எடுத்து மனப்பூர்வமாக பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அவருக்காக வேறு காஃபி போட்டு கொண்டாந்து கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவார். ஆண்டவனாக பார்த்து சரியான நேரத்தில் அவரை எங்கள் வீட்டுக்கு தினமும் அனுப்பி வைக்கிறார் அப்படிம்பார். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் ஒரு நாள். அதுக்கு அவர் சொல்கிறார், எனக்கு என்னோட உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம், இதை கடவுள் புரிஞ்சுக்கிட்டு எங்கள் வீட்டு காஃபியை சாப்பிட்றதுக்கு தினமும் அடுத்த வீட்டுக்காரனை அனுப்பி வைக்கிறார் அப்படின்னார் அவர்.